நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஜென்கதை பார்க்க போகிறோம். ஒரு இளைஞன் ஒருத்தன் வந்து மனக்கொதிப்புலேருந்து விடுபட்டு மன அமைதி அடையிறதுக்காக ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணிகிட்ருக்கான். தீவிரமான தியான பயிற்சியெலாம் ஈடுபடுறான். அந்த தியானத்தில் இருக்கிற நேரம் போக மற்ற நேரத்துலலாம் அவனுக்கு மனக்கொதிப்பு தான் அவனுக்கு இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படி தடுமாறி போயிட்டான். கடைசியாக ஒரு ஞானியை பார்த்து தன்னோட மனக்கொதிப்பிலேருந்து விடுபட்டு மன அமைதி அடையிறதுக்கு என்ன வழிமுறைன்னு சொல்லி கேட்குறான். அவர் சொல்கிறார், மனசில் தோன்ற எந்த உணவையும் நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். சாமி, நான் வந்து மனக்கொதிப்பை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவர் சொல்கிறார், மனக்கொதிப்பு கூட மனசில் தானப்பா வெளிப்படுது அப்படிங்கிறாரு. சாமி, எனக்கு ஒன்றும் புரியலைங்க, கொஞ்சம் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். இங்கே பாருப்பா, இப்போ கண்ணாடியில் தெரிகிற உன் பிரதிபிம்பத்தை மாற்றுறதுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை தானே, எத்தனை பணம் முயன்றாலும் நீ தோல்வி தான் அதில் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். இதை கேட்டுக்கிட்டு அந்த இளைஞன் வீட்டுக்கு போகிறான். அவன் மூஞ்சியில் வந்து மூணு தழும்பு இருக்கும் அவனுக்கு. அவன் தன்னோட அழகை பார்க்குறதுக்கு கண்ணாடியில் போய் தன்னோட மூஞ்சியை பார்க்குறான். கண்ணாடியில் வந்து அவனோட முகத்தில் இருக்கிற தழும்பு ரொம்பவும் தெளிவாக பிரதிபலிக்குது. தன்னோட முகம் பார்க்குறதுக்கு ரொம்ப அவலட்சணமாக இருக்கிறத அவன் உணர்ந்தான். சரி, தன்னை எப்படி அழகு பிடிச்சிக்கலாம், ஏதாவது வழி இருக்குமானு சொல்லி அவன் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறான். சரின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் தெரிய பிரதிபிம்பமாக இருக்கிற முகத்தில் போய் திலகம் கூட இல்லாமல் பாலும் நெத்தியாக இருக்கிறதான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இதனால் தன்னை அழகுபடுத்திக்கிற அந்த எண்ணத்தில் போய் அவன் இந்த கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பமாக இருக்கிற முகத்துக்கு போய் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் குங்குமத்தை வச்சான். அப்படி குங்குமம் வைக்கிறப்ப அவன் தலை கொஞ்சம் லேசாக அசைஞ்சிடுச்சு. அதனால் குங்குமம் வச்ச இடம் நெத்தியை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. உடனே கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பம் முகத்தில் வந்து நெத்தியில் இருந்த குங்குமத்தை சரி செய்கிறதுக்கு பழையபடி முயன்றான். மீண்டும் பழையபடி அவனுக்கு தோல்வி தான் கிடைக்குது. இப்படி பல முறை தோல்வி அடைஞ்ச பிறகு தான் கண்ணாடியில் தெரிகிற அவனோட உருவத்தை நேரடியாக அழகுபடுத்த முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. அப்புறமா கண்ணாடியில் தெரிகிற அவனோட உருவத்தை பார்த்து கண்ணாடிக்கு எதிரில் இருக்கிற அவனோட நிஜ முகத்தில் நெத்தியில் மத்தியில் குங்குமத்தை வச்சுக்கிட்டான். என்ன ஆச்சரியம் பாருங்க, உடனே கண்ணாடியில் தெரிகிற அவனோட பிரதிபிம்பத்தில் கூட குங்குமம் வந்து அவன் நினச்சபடியே சரியான இடத்துல பிரதிபலிச்சுது. தன்னோட முகம் இப்போ லட்சணமாக இருக்கிறதா கண்ணாடியில் தெரிகிறத நல்லா பார்த்துட்டான். இதனால் தன்னோட முகம் லட்சணமாக இருக்கிறதுக்கு கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பத்தில் போய் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, செய்ய வேண்டியதெல்லாம் தன்னோட நிஜமான முகத்துக்கு தான் அப்படிங்கிறத அவன் நல்லா புரிஞ்சிக்கிட்டு மன அமைதி கூட அடைஞ்சிட்டான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த கண்ணாடிங்கிறது தான் நம்மளோட மனசு. அதில் வருது பாருங்கள் இந்த பிரதிபிம்பம், இது தான் நம்ம மனசில் தோன்ற எண்ணம் உணர்வு இதெல்லாம். இந்த பிரதிபிம்பத்தை சரி செய்கிற முயற்சி இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த மனசில் தோன்ற எண்ண உணர்வுகளை நம்ம சரி செய்கிற முயற்சின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்படி இந்த கண்ணாடியில் தோன்ற பிரதிபிம்பத்தை பார்த்து நிஜ உருவத்தில் நம்ம மாற்றம் செய்கிறான் பாருங்கள், அதுதான் இந்த மனசில் தோன்ற உணர்வும் எண்ணத்தையும் புறக்காரியத்துக்கு நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கிறதுங்கிறது. எப்படி இந்த கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பத்தை நம்மளால் ஒருபோதும் மாற்றுறதுக்கோ சரி செய்கிறதுக்கோ முடியாதோ அது மாதிரி தான் இந்த மனசில் தோன்ற எண்ணம் உணர்வுகளை வந்து ஒருபோதும் நம்மளால் மாற்றுறதுக்கோ சரி செய்கிறதுக்கோ முடியவே முடியாது. இது முழுக்க முழுக்க அகம் சம்மந்தப்பட்டது. இங்கே வந்து நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது தான் மனசை கொண்டு மனசை சரி செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பத்தை பார்த்து நம்மளோட நிஜ உருவத்தை நம்ம வந்து மாற்றம் செஞ்சுக்கிறது தான் உண்மையான மாற்றமாக கூட இருக்குது. அது மாதிரி இந்த மனசில் தோன்ற எண்ணம் உணர்வை வந்து நம்மளோட புற தேவைகளுக்கு வேணால் நிறைவு செஞ்சுக்கிறதுக்காக நம்ம அதை எடுத்து நல்லா அழகாக செயல்பட்டு செய்கிறப்ப நம்மளோட புற செயலில் கூட ஒரு நல்ல அருமையான மாற்றம் கூட ஏற்படுது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத்பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில்,
ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள